ஆட்டுக்காரன், கள்ளம் கபடமற்ற மனிதர்களின் உருவில் நடமாடும் தெய்வங்களின் வாழ்க்கை, இயற்கையோடு ஒன்றிய அற்புதமான வாழ்க்கையை ஆட்டு இடையர்களை தவிர யாரும் வாழ்ந்திருக்கவோ வாழவோ முடியாது. இயற்கையை வைத்தே வாழ்வை தீர்மானித்த தீர்க்கதரிசிகள்தான் ஆடு மேய்ப்பவர்கள். மழையோ வெயிலோ குளிரோ பனியோ எதுவாயினும் வரவேற்று அதோடு ஒன்றியே வாழ்ந்தார்கள். காலையில் கையில் கஞ்சி கலையத்தோடு சூரியனின் அத்தனை கதிர்களையும் தன் வெற்றுடம்பில் வாங்கி காலில் செருப்பு கூட அணியாமல், அதாவது செருப்புடன் நடந்தால் புல் முளைக்காது என்பதை அறிந்த ஞானி தன் செல்லங்களுடன் மேய்ச்சலுக்கு கிளம்பி ஆடுகள் இளைப்பாறினால் மதியமென்றும், தண்ணீர் இருக்கும் இடத்தை நோக்கி நகர்ந்தால் மாலை நேரமென்றும் கணக்கிட்டு நேரத்தை அறிய வேண்டிய அவசியமில்லாமல் தன் பொழுதை கழித்ததோடு கூட்டு குட்டிகளுக்கு இரையை சேகரித்து கிடைபோட்டிருக்கும் இடத்திற்கு வந்து கூட்டை திறந்து குட்டிகளை தாயோடு இணைப்பான் தாயுள்ளம் படைத்த ஆட்டுக்காரன். மாலை முழுவதும் விளையாட்டு இது பாரதி. முண்டாசு கவிஞன் பாரதி மட்டும் சொல்லவில்லை, என் முன்னோர்கள் காலங்காலமாக இதையேதான் செய்தார்கள். தாயோடு குட்டிகள் விளையாட நேரத்தை ஒதுக்கினான் ஆட்டுக்காரன். மாலை நேரத்து குளியலில் தன் உடல்நலுக்கை போக்கி தனக்காக மண்பானையில் கிடைச்சோறு கத்தரிக்காய் மசியல் தயார் செய்து உண்டு கழித்து ஊரறங்கும் முன் தாய்சை விளையாட்டை நிறுத்தி கூட்டுக்குள் குட்டிகளை அடைத்து பாதுகாப்பை உறுதி செய்த பின் தன் கைவண்ணத்தில் உருவான சிறகோலையில், அதாவது பனைமரத்து பச்சை ஓலையை வெட்டி பதமான ஈரத்தில் விரல்களின் விந்தையில் பின்னிய இரண்டடுக்கு படுக்கைதான் சிறகோலை. அதில் அமர்ந்து கூட்டாட்டுக்கார கோனாரிடம் குசலம் விசாரித்து குட்டி கதைகள் பேசி வீட்டு நாயின் காவலில் கண்ணுயர்ந்து தூங்கினாலும் நாய் குறைத்தால் அதன் அர்த்தத்தை நரி அல்லது திருடர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து நரிக்காக வைத்திருக்கும் துரட்டியையோ திருடர்களுக்காக வைத்திருக்கும் கோழிக்கால் அருவாளையோ எடுத்து நொடியில் மற்றவர்களை எழுப்பும் குரலுக்கு சொந்தக்காரன்தான் ஆட்டு இடையன். இடி மின்னல்களின் கோபத்திலிருந்து விதிவிலக்கு பெற்றதுதான் சிறகோலை மற்றும் கிடையாடுகள் என்பது பலர் அறிந்திராத உண்மை. காலத்தின் கோலம் விதிவிலக்கு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது போல தெரிகிறது. இரவில் ஆட்டுக்கிடையில் ஒருவன் விசிலடித்து குரல் எழுப்பி உதவி கோரினால் பகையாளியாக இருந்தாலும் பறந்து சென்று உதவுவான் ஆட்டுக்காரன். காவல் தெய்வங்களின் ஆலயங்களுக்கு அருகிலோ இடுகாடு சுடுகாடுகளுக்கு அருகிலோ கிடைபோட்டாலும் நடுக்காட்டு தியாகி நந்தகோபாலன் வம்சத்து வழிவந்த ஆயர்குல மன்னர்கள் அஞ்சியதில்லை. பரந்தாமன் வழித்தொண்டர்கள் பயத்தோடு வாழ்ந்ததில்லை. செத்தாடு பெருகும் வித்தாடு பெருகாது என்று ஒரு பழமொழியை உருவாக்கி அதன்படியே வாழ்ந்தான் ஆயர் மகன். மாற்றாடு தன் மந்தையிலும் இணைந்து விட்டாலும் மனம் நோகாமல் வளர்த்து மாற்றானிடம் ஒப்படைக்கும் உன்னதமானவன் ஆட்டு இடையன். இறந்த ஆட்டை கூட அன்றே சமைத்து தின்றால் கரியின் சுவை தொழிலை பாதிக்கும் என்பதற்காக உப்பு கண்டத்தை கண்டுபிடித்தவன்தான் கோனார் மகன். ஆண்டுக்கு ஒரு முறை என காலத்தை நிர்ணயித்து ஆளுயிர கிடாவை காவல் தெய்வங்களுக்கு பலியிட்டு பச்சைக்கறியின் சுவையறிந்தான் பாமர விஞ்ஞானி. சந்தையில் ஆட்டு வியாபாரிகளிடம் துண்டு போட்டு விலை பேசும் வித்தையில் யாரும் அறியாத தொகையை நிர்ணயிப்பான். விற்ற விலையை தான் மட்டுமே அறிவான் விவரமான விஞ்ஞானி. சீர் செனத்தியிலும் செம்மறியாட்டை அழித்து குலம் காப்பான் ஆயர் குலத்தான். தாய்ப்பால் குடிக்கும் ஆட்டுக்குட்டிகளை அடைத்து வைக்க கோனார்களின் சொந்த தயாரிப்பான கூடுகள் மற்றும் மூங்கில் கம்புகளால் தயாரிக்கப்பட்ட ஆடுகளை அடைக்க பயன்படுத்தும் தட்டி போன்றவற்றை தலையில் சுமந்து ஆட்டிடையின் மேய்ச்சல் நலம் தேடி கோடையில் புலம்பெயர்வதை கண்டால் கண்கள் கலங்கும், கல்மனமும் கரையும். சுடலை மாடனுக்கு நேர்ந்துவிட்ட கோவில் குடா முன்னடக்க கோனார் வளர்த்த நந்தியுள்ள நாய் ஒரு பக்கத்தில் நடக்க, தோள குட்டிகளின் துள்ளலுடன் இளம் ஆடுகள் நடுவில் நடக்க, கோமகனான கோனார் மகன் பின்னடக்க, இராணுவ அணிவகுப்பு போல ஒரு ராஜாங்கமே கால்நடையாக போகையிலே, ஐயா கோனாரே, எந்த ஊர் ஆடு எந்த பக்கம் போகுதுன்னு ஒரே கேள்வியை ஊரெல்லாம் கேட்டாலும் மலையாள சீமை நோக்கி என்று அசராமல் பதில் சொல்லி தலைபாரத்தோடு நடக்கும் தலைக்கணம் இல்லாத கோனார்களின் வாழ்க்கை என்றுமே இயற்கையோடு. இடைத்தரகரின்றி கிடைக்கூலியை பிரித்தாலும் பிரித்தாளும் சக்திகளுக்கு இடம் கொடுக்காதவன்தான் இடையன் மகன். எண்ணற்ற வகையில் ஏற்றம் கண்டாலும் பிறரை ஏளனம் செய்யாதவன்தான் இடையன் மகன். வரிகளில் பி.எஸ். மாயாண்டி பட்டர்புரம், குரலாக எம். ராமச்சந்திரன் சங்கரன் கோவில்.